எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் ஜாய்ஸ். இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, ஸோ எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ப்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் வந்து சஸ்வின்க்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருக்கறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேலாம் நாங்கள் வந்து அதிலே பிஸி ஆகிடுறோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கறதுனால. அதனால் ஆஸ் யூஷுவல் வெட்டிங் டே அப்படின்னாலுமே அன்றைக்கி காலையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் எங்களால் டே ஃபுல்லாக வெளியிலலாம் வர முடியல. ஸோ ஈவினிங் அட்லீஸ்ட்டு கோவிலுக்காவது போகலாம், அப்போயாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெட்டிங் டே அதுவுமா கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்துபாயில் இருக்கிற மீனா பஜார். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மீனா பஜாரை காட்டுங்க, அப்புறம் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து நான் லைட்டாக வந்து மீனா பஜார் காரில் போகும்போதே அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு நாள் வந்து நல்ல தெளிவாக இங்கே என்னென்ன கிடைக்கும், இங்கே என்னென்ன எங்கெங்கே வாங்கினா சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நாங்கள் ஈவினிங் பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். கோவிலில் வந்து ஆரத்தி டைமிங்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆரத்தி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே ஆரத்தியெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து கோவிலில் வந்து நல்ல சாமியை வேண்டிக்கிட்டோம். ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு.
சாய்பாபா வந்து ஆரத்தி டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 வந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஆரத்தி பாட்டு, மாலை ஆரத்தி பாட்டு வந்து பாடி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க இங்கே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்ச உடனேயுமே வந்து அடுத்தது வந்து அந்த கோவிலுக்கு வெளியிலே வந்து கந்தசஷ்டி வந்து இங்கே வந்து துபாயில் வந்து இது பண்ணுறதுக்காக நம்மளோட முருகனோட சாமியோட சிலையும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். ஒருவேளை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமா என்னென்னு தெரியல. நீங்கள் யூஏலேருந்து இதுக்கு முன்னாடி வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்து கந்தசஷ்டி அவங்க கொண்டாடுறதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோவில்லேயே வந்து கந்தசஷ்டியை சாமியை பார்த்துட்டே இருந்தோம், அவங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு வந்து சிவனுக்கு வந்து ஆரத்தி ஆரம்பிப்பாங்க அடுத்த சைடில். ஸோ அதையும் நாங்கள் வந்து அங்கேயே நின்று பார்த்தோம். நிறைய பேருக்கு தெரியாது இங்கே வந்து துபாயில் ஆரத்திலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன் ஈவன் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது கூட கேட்டாங்க எப்படி இருக்கும் அப்படின்லாம். ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் ஆரத்தினா, இங்கே எல்லாருமே வந்து பாட்டு பாடி தான் வந்து ஆரத்தி கொண்டாடுவாங்க. பாட்டு பாடி கைத்தட்டி சத்தமாக பாடி தான் கொண்டாடுவாங்க. எனக்கு வந்து இந்த விஷயந்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். ஸோ அதனால் எங்களுக்கு இங்கே வந்தால் ஆரத்தி டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் அந்த சத்தமாக அந்த கடவுளோட நாமத்தை வந்து ஜபிச்சு பாடும்போதே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஆரத்தி பார்த்தாலே அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா தவறாமல் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ ஒரு ஆரத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட வழக்கம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பருதுபாய்க்குள்ளே இருக்கிற இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். சும்மா இங்கே வந்து பார்த்தோம். இந்த கடையில் அப்படியே நடந்து போகிற வழியில் வந்து கீரையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வச்சுருந்தாங்க. அது வச்சுருந்தது பார்த்ததே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்படியே போய் லைட்டாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கினேன் எனக்காக. அப்புறம் வந்து டின்னர் வந்து ஸ்பெஷலாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து பர்துபாயில் இருக்கிற வசந்த பவன் பிரான்ச்சு. ஸோ வசந்த பவன் பிரான்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து டின்னர் வந்து புஃபே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு நம்ம வெட்டிங் டேவை அப்படியே சூப்பராக கொண்டாடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அப்படியே நாங்களும் அங்கே போயிட்டோம். ஸோ அப்படியே நம்ம குழந்தையோட ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அப்படியே ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசந்த பவன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு எனக்கு. அது என்னன்னே தெரியல, நம்ம ஊர் டேஸ்ட்டில் சாப்பிடும்போது அப்படியே பயங்கர கனெக்டிங்காக இருக்கும். இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். நிறைய தமிழ்காரங்க இங்கே எங்கே துபாயில் வந்து நிறைய பேர் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அப்புறம் இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இங்கே துபாய் வந்தப்போ அவங்க இங்கே வசந்த பவன் வந்து சாப்பிட்ருந்தா அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வசந்த பவனில் ஃபுட்டு நல்லாயிருக்கும். அதுக்கே நிறைய தமிழ்காரங்க வருவாங்க. இங்கே போனால் அப்படியே கலகலன்னு வந்து தமிழ் பேசிகிட்டே நமக்கு சர்வ் பண்ணுவாங்க ஃபுட்டு. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் நாங்களும் போய் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வசந்த பவனில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். வா குட்டிமா இந்த பக்கம் வா. ம் அம்மா வா தம்பி வாட்ச் வெட்டிங் டேவை நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வ்ளாகில் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை.